இப்பொழுது நான் நுண்ணுயிரின் தலைப்பையொட்டி ஒரு பரிசோதனை மேற்கொள்ளப் போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு ரொட்டி, இருள் சூழ்ந்த பெட்டி, நீர் மற்றும் நெகிழிப்பை ஆகும். முதலாவதாக நான் ரொட்டியின் மேல் நீரை தெளிக்கப் போகிறேன். நீரை தெளித்தவுடனே இந்த ரொட்டியை நான் இந்த நெகிழிப்பையுள் போட போகிறேன். நெகிழிப்பையில் போட்டவுடனே இந்த நெகிழிப்பையை இந்த இருள் சூழ்ந்த பெட்டியினுள் வைக்கப் போகிறேன். ஏழு நாட்களுக்கு பிறகு இந்த ரொட்டியின் நிலையை நாம் கண்டறியலாம். இது ஏழாவது நாள். ஏழாவது நாளில் பூஞ்சலம் வளர்ந்துள்ளது. இந்த ஏழு நாட்களில் நம்மால் உச்சரிய முடிவது என்னவென்றால் பூஞ்சனம் வளரும். நன்றி. வணக்கம், என் பெயர் ராசந்தரகுமார். நான் ஆறு புதுமை மாணவி. இன்று நான் ஒரு ஆராய்நிலை பற்றி செய்ய போகிறேன். அந்த ஆராய்நிலை பெயர் பூஞ்சனம். இந்த ஆராய்விற்கு தேவையான பொருட்கள் நெகிழிப்பை, நீர் மற்றும் ரொட்டி ஆகியவையாகும். இந்த ரொட்டியில் சிறிதளவு நீர் ஊற்ற வேண்டும். நீர் ஊற்றிய பிறகு இந்த நெகிழிப்பையில் இந்த ரொட்டியை உள்ளே வைக்க வேண்டும். கோ. இப்பொழுது இந்த ரொட்டியை இருட்ட அறையில் வைப்போம். இந்த ரொட்டியின் நிலைமையை பார்ப்போம். நன்றி. ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த ரொட்டியின் நிலைமை. இது ரொட்டியின் முன்பகுதி. இது ரொட்டியின் பின்பகுதி. ஒரு வாரத்திற்கு பின்பு இந்த ரொட்டியில் பூஞ்சலம் பூத்தி இருக்கிறது. நன்றி. வணக்கம், என் பெயர் சுதாசன் சண்முகம். நான் கோ சாரமணி தமிழ் பள்ளியில் ஆறு புதுமை மாணவன். இப்பொழுது பூஞ்சினம் வளர்ச்சியை பற்றி ஓர் பரிசோதனை பார்ப்போம். பரிசோதனையில் தேவையான பொருட்கள் ரொட்டி, சிறிதளவு நீர், நெகிழிப்பை, நொய்வ வளையம். இப்பொழுது பரிசோதனை செய்யும் முறையை காண்போம். முதலில் சிறிது நீரை எடுத்து ரொட்டியில் தெளிக்கவும். பிறகு ரொட்டியை எடுத்து நெகிழிப்பைக்குள் வைக்கவும். பிறகு நொய்வு வளையத்தை வைத்து நெகிழிப்பையை கட்டவும்.
இதை நாம் மிதமான வெப்பநிலையில் வைக்க வேண்டும். இப்பொழுது ரொட்டியை ஒரு பெட்டிக்குள் போட்டுக்க வேண்டும். 5 நாட்களுக்கு பிறகு ரொட்டியை நிலையை உற்றறிவோம். 4 to 6 days later. 5 நாட்களுக்கு பிறகு ரொட்டியின் வளர்ச்சியை காண்போம். ரொட்டியின் மேல் நாம் நுண்ணுயிர் வளர்ச்சியை தெளிவாக காண முடியும். காற்று, நீர், மிதமான வெப்பநிலை, தாது சற்று ஏற்ற காடித்தன்மை நுண்ணுயிர் வளர்ச்சிக்கு துணி புரியும். நன்றி. ஒன்றாகும் இது என்ன நீங்கள் சங்கி பூஞ்சனம் இருக்கிறது.